கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நம்ம ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வீக் வந்தாக்க கிறிஸ்மஸ்ஸு. ஸோ அதனால் கிறிஸ்மஸ் ஸ்டோரி, ஸோ ஜீசஸ் கிறிஸ்டுடைய பர்த் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணலாங்கோ. ஆக்சுவலாக நம்ம இது பேசியிருக்கிறோம், ஸோ அகெயின் நம்ம மறுபடியும் பேசலாம். என்ன அப்படின்னா, லூக் சாப்டர் டூவில் வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடிஸ் பண்ணலான்ட்டு 52 வேர்சஸ் இருக்குது. நம்ம அதை டீட்டெயிலாக போக முடியாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி அதில் இருக்கிற ஸ்டோரி. ஸோ இது நம்ம படிக்கும்போது அதாவது கேட்கும்போது நமக்கு ஒரு பிக்சரைஸ் ஆகிடும். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கும்போது என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸோ முதல் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கிறிஸ்டியன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன கிறிஸ்டியன் ரிலீஜனுக்கு அப்படின்னாக்கா, ஜீசஸோட பர்த்து, அப்புறம் அவருடைய லைஃபு அண்ட் அவருடைய டெத்து, அதுக்கப்புறம் அவர் ரிசரக்ஷன். ஸோ இதை விட ஒரு முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பாக வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதே நேரத்தில் நமக்கு ஸ்கிரிப்சர் வைஸாக நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடணுன்ட்டு டைரக்ட் ஸ்கிரிப்சர் நம்மளுக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டில்லை. ஏன்னா ஜிஎஸ்எச்சுடைய என் மரணத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்கன்னாரு. ஆனால் கிறிஸ்மஸ் என் பிறந்த நாளை நினைவு கூறுங்கன்னு நமக்கு சொல்லப்படலை. இருந்தாலும் ஜீசஸ் வந்து ஒரு பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்ட்டு, தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. இந்த நேரத்தில் ஜிஎஸோட பர்த்தை தியானிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, வேறு எந்த நேரத்துலையும் ஜிஎஸோட பர்த்தை பற்றி நம்ம என்ன பண்ண முடியாது, அதிகமாக தியானிக்க முடியாது, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸியாக இருக்க முடியாது. ஸோ உலகமே இன்றைக்கி வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சீசனில் கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. பட் அவங்க கொண்டாடுற விதம் வேறு மாதிரியாக இருந்தாலும், நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் ஆவிக்குரியமான விஷயத்தில் இயேசு பிறந்தது எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டு நமக்கு இல்லையா. மனுக்குலத்தையே ரட்சிக்கிறதுக்காக ரட்சகர் பிறந்தாருன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி. ஸோ அதனால் இந்த லூக்கில் அவரோட பிறப்பை பற்றி அதிகமாக இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அதில் ஓவர் ஒரு அவுட்லைனாக ஓவர் வியூவாக நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் பார்த்திங்கனாக்கா, லூக் சாப்டர் டூவில் வர்சஸ் 1-5 வரைக்கும் ஒரு வாட்டி வாசிக்கலாங்க. 2:1-5 வசனங்கள். பன்னாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். ஸோ இந்த வசனங்கள், இந்த 5 வசனங்களில் படிக்கும்போது முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜீசஸ் கிறிஸ்ட்டு பிறக்கிற நேரத்தில் ஒரு கோ இன்சிடென்ட் மாதிரி என்ன இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அகாஸ்டஸ் ராயன் வந்து எல்லா ஃபுல் கம்ப்ளீட் வேர்ல்டைய ரூலிங்கில் இருந்தாங்க. ரோம் தான் வேர்ல்டை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனுடைய ட்ரிபியூட்டு, அதாவது அது இவங்க வேர்ல்டை ரூல் பண்ணுறாங்கன்றதுனால, ஸோ அவங்களுக்கு வந்து கப்பம் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு டேக்ஸை வந்து கட்டுறதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஊர்களுக்கு போயிட்டு அவங்கவுங்க பேர் என்ன பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பைபிளில் வாசிக்கிறோங்க. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தா, இன் தோஸ் டேஸ் எ டிகிரி வெண்ட் அவுட் ஃப்ரம் எம்பீரியர் அகாஸ்டஸ் தட் ஆல் த வேர்ல்ட் ஷுட் பி ரிஜிஸ்டர்டுன்னு வந்துங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, எல்லாருமே ரிஜிஸ்டர்ட் பண்ணும், எல்லாம் எந்தெந்த ஊரில் இருக்கிறாங்களோ அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணும். ஸோ அந்த நேரத்தில் ஜோசஃபு மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிக்கலாம், கூட்டிகிட்டு மரியாதை கூட்டிகிட்டு இவங்க வந்து பேர் ரிஜிஸ்டர் பண்ணும். ஏன்னா தாவீதோடைய வம்சத்தில் இவங்க ஜோசப் இருக்கிறதுனால பேர் ரிஜிஸ்டர் பண்ணணுன்ட்டு இவங்க போகிறாங்க இவங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு பெரிய ஒரு பார்வம் மாதிரி இஸ்ரேலுக்கு. ஏற்கனவே வந்து இஸ்ரேலர்கள் வந்து ரோம்க்கு அடிமையாக இருக்கிறாங்க. இப்போ அடிஷ்னல் பார் என்ன அப்படின்னாக்கா, இவங்க வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியது வந்துச்சு. போல் டேக்ஸ், கிரவுண்ட் டேக்ஸ்ன்னு வாங்க, அதாவது இன்கம் டேக்ஸு அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்ட வேண்டியதாக ஒரு நிலைமை வருது. ஸோ அப்போ இது எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் பேர்டன் ஆகிடுது. இப்போ ஜீசஸ் வந்த உடனே, ஜீசஸ் வந்து இப்போ இன்கேஸ் இவங்க மெஸ்ஸாயா ஜீசஸை அக்செப்ட் பண்ணிக்கினாக்கா, ஜீசஸ் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குவாங்க, இந்த ஒரு பாரத்துலேருந்து விடுதலைக்கணும், விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஸோ அப்போ விடுதலை பண்ணோன்னா, ரோமை எதிர்த்து இந்த நாடை காப்பாற்றணுன்னா ஒரு பெரிய
லீடர் வேணும், மிலிட்ரி லீடர் வேணும், இல்லை ஜோஷுவா மாதிரியோ இல்லைங்களா, இல்லை தாவித் மாதிரியோ ஒரு லீடர் வேணும். இவங்க அதுதான் வந்து எதிர்பார்க்க ஒரு டைம் இருந்தது. ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கி உலகத்திலேயே என்ன இருக்குதுங்க, உலக மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரம் இருக்குது. இப்போ டேக்ஸுன்றது ஒரு பெரிய பாரம் எப்படி இருக்குதோ மனுஷனுக்கு அன்றைக்கி இருந்ததோ, அந்த மாதிரி இந்த என்டையர் வேர்ல்டில் பாவம்ன்ற ஒரு பாரம் மனுக்குலத்து மேலே இருக்குது. ஸோ இந்த பாரத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்கிறாருன்றது தான் ஒரு நற்செய்தி ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி டைமில் ஆக்சுவலாக வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எழுமுனாங்க. இந்த டாக்ஸேஷன் சிஸ்டம் முதல் முதல் அந்த டிகிரி அறிவிக்கும்போது ஜெல்லட்ன்ற ஒரு குரூப் இருந்தாங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஸுங்க எழுமுனாங்க. இது எப்படி தெரிய வருதுனாக்கா, லேட்டரானா ஜீசஸ் கிரைஸ்ட்டு உடைய சீஷர்கள் அப்போஸ்டல்ஸ்லாம் ஊழியம் பண்ணும்போது பீட்டரை அரெஸ்ட் பண்ணி வைக்குவாங்க ஜெயிலில். அப்போ கமாலியன்ட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த கமாலியன்கிட்ட வந்து இவங்க ஆலோசனை கேட்குறாங்க, அந்த மத குருக்கள் வந்து இந்த சீஷர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கமாலியன் என்ன பண்ணுறாருன்னா அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி வரி வசூலிக்கிற நேரத்தில் ஆக்ட்ஸ் 5:37 இருக்குது அது. அப்போது ஜூடாஸ் என்ற ஒரு கலீலியன் எழும்பி என்ன பண்ணாருங்க, அநேகரை வந்து அவர் பக்கம் இழுத்துக்கினார். நம்ம வாசிக்கிறோம் அது ஆக்ட்ஸ் 5:37. அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலீலேயன் ஆகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். பாருங்களா, என்னங்க குடி மதிப்பு நாட்களில். இப்போ இது எப்போ பேசப்படுதுன்னா, ஒரு 33 வருஷம் 34 வருஷம் கழிச்சு. இது இப்போ நம்ம லூக்கு செகண்ட் சாப்டர்ல வாசிக்கும் போது ஜீசஸ் பிறக்கிற நேரத்தில் டாக்ஸேஷன் சிஸ்டம் ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, கலீலியாவுக்கு சேர்ந்த யூதயா அப்படின்ற ஒரு யூதாஸ் எழும்புறாருங்க. யூதாஸ் இஸ்கேரட்டியில் இன்னொருத்தர் ஜூடாஸ்னிட்டு. இப்போ இவர் எழுப்பி என்ன பண்ணுறாருனாக்கா, ரோமுக்கு எதிர்த்து நிற்கிறாரு. ஜெலட்ஸ் ஒரு குரூப் இவங்க, ஏன் நம்ம வரி செலுத்திக்கணும், வரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இவங்க எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜீசஸ் என்ன பண்ணாருனாக்கா, இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக ராயனுக்கு வரி கட்டணுமானாக்கா, நீங்கள் ராயனுக்கு நீங்கள் வரி கட்டணும்னாங்க. ஆனால் யூதர்களில் பார்த்தீங்கன்னா நிறைய லீடர்ஸுங்க எழுப்பி நம்ம வரி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடினாங்க. ஆனால் ஜீசஸ் வந்து என்ன பண்ணார்னா, நீங்கள் வரி கட்டணும், ராயனுடையது ராயன் கொடுங்க, தேவனுடையது தேவன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆப்போசிட்டாக இருந்தது. ஸோ லேட்டரான ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணார்னா, அவருடைய 12 அப்போஸ்டல்ஸில் 2 பேரை செலக்ட் பண்ணிக்கினார். ஒருத்தர் வந்து வரி வசூலிக்கக்கூடிய மத்தேயு, இன்னொருத்தர் வந்து சைமன் த ஜெலட்டுன்னு சொல்லிட்டு, அவர் பேர் சைமன் அப்போஸ்டல், அவருக்கு பேர் வந்து ஜெலட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்டுனா வைராக்கியமாக இவங்க இஸ்ரேல் நாட்டுக்காக நிற்கிறவங்க. ஸோ ஆகையால் இந்த வரி வசூலிக்கிற நேரத்தில் நடந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஒன்று வந்து வரி வசூலிக்கிற ஒரு பாரம் இருந்தது, அதனால் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து ரிக்ரூட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரிக்ரூட்மெண்ட்னாக்கா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால ரோம் வந்து சிலருக்கு வந்து வேலையோ வாய்ப்புகளும் கொடுப்பாங்க. அதனால தான் ரோமில் வந்து மேத்யூ வந்து யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தார், ரோமுக்கு வேலை செஞ்சு சொந்த ஜனங்கக்கிட்ட இருந்து வரி வசூலிச்சுட்டு இருந்தார். இந்த ரெண்டு விஷயம் நடந்தது. இன்னொரு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த வரி வசூலிக்கிறதுக்காக இந்த ரிஜிஸ்டர் பண்ணதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் வந்ததுனாக்கா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா மதர் மேரியும் ஜோசஃபோடைய சொந்த ஊர் எதுனாக்கா நாசரத். நம்ம வாசிக்க வேண்டாம், லூக் 2:39, லூக் 1:26-28 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தான் அவங்களுடைய ஹோம் டவுன் ஆக்சுவலாக நாசரத். ஸோ அதனால தான் ஜீசஸ் ஆஃப் நாசரத்னு கூட சொல்லுவாங்க. இப்போது ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜீசஸ்க்கு வந்து பர்த்து நாசரத்தில் கொடுத்துருந்தாங்க. மைக்கா 5:2 எழுதப்பட்டிருக்குது. மீக்கா 5:2 இயேசு கிறிஸ்து வந்து பெத்லகேமில் தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபஸிஸ் இருக்குது. இப்போது இந்த ப்ராஃபஸிஸ் எப்படி நிறைவேறதுனாக்கா, இவங்க வரி வசூலிக்கிறதுக்கு அந்த பிளான் டிகிரி போடும்போது, சட்டம் போடும்போது, இவங்கெல்லாம் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னு என்ன பண்ணுறாங்க, பேர் கொடுக்கறதுக்காக ஜோசப் என்ன பண்ணுறாருன்னா யூதயாவுக்கு போகிறாரு. ஸோ அப்போ யூதயாவுக்கு போகிற வழியில் தான் பெத்லகேமில் என்ன பண்ணுறாங்க, அந்த ராத்திரி தங்கும் போது தான் இயேசு பிறக்கிறாரு. ஸோ அப்போ எப்படி ஆயிடுச்சு இதுனாக்கா, இந்த வரி வசூலிக்கிற அந்த ரிஜிஸ்ட்ரேஷனால் இவங்க நாசரத்தில் இருந்தவங்க எங்கே போக வேண்டியது வந்துச்சு, பெத்லகேம் போயிடுச்சு. பெத்லகேமில் அங்கே குழந்த பிறந்ததுனால அவர் ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரி பெத்லகேமில் தான் என்ன பண்ணணும், இயேசு பிறக்கணுன்றது அங்கே நிறைவேறதை நம்ம பார்க்குறோங்க. ஸோ அது 1-5 வரைக்கும் நடக்கிற அந்த விஷயத்தில் நம்ம இந்த ஒரு பெனிஃபிட் பார்க்குறோம். அப்புறம் 6-7 வசிக்கும் லூக்கு.
அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். ஸோ இங்கே என்ன ஆகுதுனாக்கா, இப்போ வந்து இங்கே பேர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோசப் வந்து மேரியை கூட்டிகிட்டு போகிறாரு. போன உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இவங்களுக்கு ஒரு ஹோட்டல் புக் பண்ணலான்னு போவாங்க. ஹோட்டல்னால் இன்னு, அது ஆக்சுவலாக இன்னுன்றது ஹோட்டல் தான், அது அந்த காலத்தினுடைய ஒரு சத்திரம்னு போட்டிருக்குது. இப்போ தங்குறதுக்கு ஒரு டெம்பரவரி என்ன பண்ண, ஒரு ராத்திரி தங்கிட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா வரும்போது ட்ராவல் பண்ணும்போது இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, சீசன் டைம் வேறு, குழந்தை பொருட்கள் டைம் வேறு ஆயிடுச்சு. ஸோ அதிகமாக டைம் என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணலாம், ரூமில் தங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரூம் பார்க்க போகிறாங்க. பட் ரூம் ஃபுல்லாக சத்திரம் என்ன ஆகிட்டு இருக்குது, ஃபுல்லாகிட்டுருக்குது. இப்போ சத்திரம் ஃபுல்லாக எடுக்குதுன்னா பெத்லேஹேமில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெருசலேமுக்கு ஆலயத்துக்கு வந்து யூதர்கள் வந்து அட்டன்மெண்ட்டு, அப்புறம் அந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நக்கல் கூடார பண்டிகைலாம் வரும்போது எங்கே இருக்கிறவங்களே யூதர்கள் எல்லாம் என்ன ஆகிடுவாங்க, அன்றைக்கி ஜெருசலேமுக்கு வந்துடுவாங்க. ஜெருசலேம் வந்து அந்த பண்டிகைக்கு என்ன பண்ணும், ஆலயத்துக்குள்ளே போகணுன்ற ஒரு ரூல் இருந்ததுனால இவங்க வந்துடுவாங்க. இப்போ அப்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஃபுல்லாகிடும் இடம். ஸோ அப்போ பக்கத்தில் கிராமங்கள் கிட்டக்கிற ஒரு 2-3 கிலோமீட்டர் கிட்டக்கிற கிராமங்களில் போய் என்ன பண்ணலாம், இவங்க போய் ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டே வருவாங்க. யூஸ்வல் நடக்கும் அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கேருந்து நம்ம தமிழ்நாடுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு சில குறிப்பிட்ட சீசனுக்கு போக முடியாது, பஸ் கிடைக்காது, ரூம்ஸும் கிடைக்காது. ஏன்னா இந்த தீபாவளி டைமில் இல்லை எலெக்ஷன் டைம்லலாம் பிஸி ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து போகும்போது பிஸி ஆகிட்டதுனால இவங்க ரூமில் தங்கிட்டு நெக்ஸ்ட் டே என்ன ஆகலாம், போகலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குன்னுட்டு யோசிச்சு இருக்கிற நேரத்தில் பெத்லேகம் என்ன பண்ணுறாங்க, ரூம் பார்க்குறாங்க. ரூம் என்ன இடத்துல கிடைக்கிறதுல, அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு மாட்டு தொலைவத்தில் ஷெட்டுன்னு வருது. ஷெட்டுனால் இப்போ நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒட்டகோ கழுதைகோ மாடுங்க இதெல்லாம் மாட்டு வண்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கட்டுற ஒரு இடம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போய் என்ன பண்ணுறாங்க, இவர் இயேசுவை பிறக்கிறாரு. ஏன்னா இடம் இல்லாததுனால அங்கே பிறக்கிறாரு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ஒரு கோ கிரியேட்டர் இயேசு கிறிஸ்து, தேவன் இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் இந்த உலகத்தையே படைச்சிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு என்ன இல்லை, அந்த இடத்துல ஒரு இடம் இல்லாமல் போச்சு. அப்புறம் ஒரு சின்ன வஸ்திரத்தில் என்ன பண்ணுறாங்க, சுற்றி அவர் அந்த இடத்துல மாட்டுத் தொழுவத்தில் வைக்கிறாங்க. ஸோ இது இன்னொரு கூட நம்ம என்ன அடையாளம் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மோசஸ் காலத்துலலாம் இப்போது பலி கொடுக்கும்போது காலையில் என்ன பண்ணுவாங்க, மாட்டுத் தொழுவத்துலேருந்து எடுத்துன்னு வந்து பலி கொடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜீசஸ் மாட்டுத் தொழுவத்துலேருந்து நமக்காக என்ன வராரு, பலியாக வராரு. அது ஏழ்மையில் பிறந்தார் அந்த ராத்திரி, முதல் ராத்திரி அந்த ராத்திரி. அதுக்கப்புறம் அவர் 30 வருஷம் ஊழியம் முடித்து, 33 வருஷம் ஊழியம் முடிச்சு முடிக்கிற வரைக்கும் கூட அந்த ஏழ்மையாகவே இருந்தார். ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்தாரோ லாஸ்ட் டே வரைக்கும் அவர் அப்படியே இருந்தார். ஸோ நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடி உண்டு, மனுஷகுமாரனுக்கு தாய் சாக்கியம் இடையும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். அப்புறம் நம்ம 8-14 வரைக்கும் படிக்கும்போது, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஸோ இப்போ அங்கே ஜீசஸ் பிறந்திருக்கிறாரு. ஸோ உடனே தேவ தூதர்னே வராங்க அந்த இடத்துல, மெய்ப்பர்களுக்கு அப்பியாராக வராங்க. ஸோ அவங்களோட மகிமையில் வெளிப்படும் போது அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற மெய்ப்பர்கள் என்ன ஆயிடுறாங்க, பயந்துடுறாங்க. ஸோ அப்போ இது சொல்கிறது, பயப்படாத, இது அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு, நற்செய்தின்னு சொல்லிட்டு நம்ம தாவீதின் ஊரில் என்ன பண்ணியிருக்காரு, கிறிஸ்தியனும் இரட்சகர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ தேவதூதர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் ஜனங்கள் மேலே பிரியமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி
ஒரு நாங்கள் துதியை அங்கே ஏறெடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஜீசஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார், காணாம போன ஆடாகிய இஸ்ரேலர்களுக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் ஊழியம் பண்ண 15th சாப்டரில் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து தாவீதுனுடைய அந்த வம்சத்தில் வராரு, தாவீதும் ஒரு மெய்ப்பனாக இருக்கிறாரு. ஸோ அதனால் ஜீசஸும் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறாரு. காணாம போன ஆடாகிய இஸ்ரேலருக்காக தான் அனுப்பும்போது இஸ்ரேலரில் ஒரு ஆடுக்கு கம்பேர் பண்ணுறாரு. அதனால் அவருடைய ஃபஸ்ட்டு மெசேஜ் குட் நியூஸ் யாருக்கு போகுது அப்படின்னா மெய்ப்பர்களுக்கு போகுது. ஸோ மெய்ப்பர்கள் தான் அந்த முதல்ல அந்த நற்செய்தியை கேட்குறாங்க. ஸோ ஜீசஸ் அங்கே பிறந்திருக்கிறாரு. அந்த தேவ தூதர்கள் முதல்ல யாருக்கு அறிவிச்சிருக்கிறாங்கோ, பரிசேயர்களுக்கோ வேதப்பாளர்களுக்கோ அறிவிக்காமல், ஆலயத்தில் அறிவிக்காமல் ஒரு மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறாங்க. ஸோ மெய்ப்பர்கள் அந்த மகிமையை பார்த்தோன்னே பயந்துறாங்க, ஃபியர் நாட், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நற்செய்தியை என்ன அறிவிக்கிறாங்க. ஸோ உடனே இந்த மெய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்கோ, இதை கேள்விப்பட்ட உடனே சந்தோஷப்பட்டு என்ன வராங்க, போய் இந்த ஜீசஸையும் இன்ஃபன் ஜீசஸ் இயேசுவையும் அப்புறம் அவரோட தாயாரையும் ஜோசஃபையும் பார்த்துட்டு நடந்த விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு சொல்கிறது நம்ம பார்க்குறோம். 15-20 வரைக்கும் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். சோ இந்த மெய்ப்பர்கள் என்ன பண்ணாங்கனாக்கா, இதை விசுவாசிச்சு உடனே என்ன வராங்க, போய் அவர் தேவதூதர் சொன்ன மாதிரி போய் மரியாளையும் இல்லை ஏசு கிறிஸ்தியும் ஜோசஃபையை பார்த்துட்டு நடந்த விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் சொன்ன உடனே மரியாதை என்ன பண்ணுறாங்க, சந்தோஷப்பட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க மனசில் இந்த சங்கதியெல்லாம் ஒரு என்ன பண்ணுறாங்க, ஷி கெப்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் பாண்டட் தெம் இன் ஹர் ஹார்ட்னு வருது. பாண்டட் அப்படின்னும் போது என்னென்னா, நீங்கள் சொன்னப்பட்ட விஷயத்தை அகேன் அண்ட் அகேனு திருப்பி யோசித்து அதை ஒரு கிராஃபிக் பிக்சர் மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க மைண்டில் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. தேவதூதர் வந்தது அங்கே சொன்னது அது அந்த க்ரீக் வேலை அது தான் கிராஃபிக் மாதிரி அது பெயிண்டிங். ஸோ அந்த மாதிரி இது ஒரு குட் நியூஸ் இல்லைங்களா, அது க்ளீனாக இப்போ மெய்ப்பர்கள் ஆடி மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, நமக்கே அது கிராஃபிக்ஸ் மாதிரி நம்மளே என்ன பண்ணிக்கலாம், அந்த பிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். தேவதூதர் அப்பியர் அவர்த்து ஸோ உடனே இவங்க ஆடுகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக விட்டுட்டு உடனே ஓடிட்டு போயிடுறாங்க. ஒரு நற்செய்தி கேட்டவுடனே அந்த நற்செய்தி என்ன பண்ணுறாங்கோ எல்லாருக்குமே அறிவிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது, கிரைஸ்ட் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கிரைஸ்ட்டை பற்றி மற்றவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ரட்சகர் பிறந்திருக்கிறாரு. ஸோ உலகத்தின் பாவத்தை என்ன பண்ணுறாரு, அவர் சுமந்து தீர்க்கிறாரு, அதனால் ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நற்செய்தியை நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ அந்த மெய்ப்பர்கள் போய் அதை அவங்களுக்கு அறிவித்த பிறகு வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, இதை அறிவிச்சுட்டு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கோ துதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நாங்கள் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அங்கே மெய்ப்பர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணார் இல்லைங்களா. ஸோ அந்த ட்ராக் நம்ம பார்க்கும்போது இயேசு பொறுக்கிறது நாசரேத்தில் இருந்தார், மேரி நாசரேத்தில் தான் இருந்தாங்கோ, அங்கே தான் வந்தாங்கோ. ஆனால் ஒரு டிகிரி அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு என்ன சொல்கிறாங்க, எல்லா கட்டளைகள் சீசர் கொடுக்கும்போது இவங்க நாசரேத்துலேருந்து எங்கே வராங்கோ, நேராக பெத்லேமுக்கு வராங்க. ஸோ பெத்லேம் வரும்போது அந்த ப்ராஃபஸி என்ன ஆகுது, ஃபுல்ஃபில் ஆகுது. சேசு கிறிஸ்து பெத்லேமில் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ப்ராஃபஸி ஃபில்ஃபில் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, அவர் பிறந்தாருன்ற நற்செய்தி முதல்ல தேவதூதர்கள் வந்து யாருக்கு சொல்கிறாங்க, மெய்ப்பர்களுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி, எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தின்னு சொல்லிட்டு மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறாங்க. ஸோ மெய்ப்பர்கள் போயிட்டு மேரியை பார்க்குறாங்க, குழந்தையை பார்க்குறாங்க, பார்த்துட்டு நடந்த விஷயம்லாம் சொல்லிவிட்டு தேவனை துதித்து இது எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஒரு டெம்பிள் ரிச்சுவல்ஸ், டெம்பிள் ரிச்சுவல்னால் ஆலயத்தில் சில சடுகுகள் செய்யணும் குழந்தை பிறந்த உடனே. வர்சஸ் 21-24 வரைக்கும்
அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ஸோ இங்கே இந்த வசனங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரிச்சுவல்ஸ் வருதுங்க, டூ செப்பரேட் ரிச்சுவல்ஸ். ரிச்சுவல்னா சடங்குகள் பண்ணணும். ஒன்று என்னென்னாக்கா மோசையோட பிரமாணத்தின்படி விருத்த சேதனை பண்ணும் குழந்தைக்கு, இல்லையா, அந்த சர்க்கம்ஸ்டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தை பிறந்து எட்டாவது நாளில் அந்த தோல் அந்த ஃபோர் ஸ்கின்னை கட் பண்ணுவாங்க. அது யூதர்களோட கலாச்சாரம். ஸோ இது எங்கேருந்து வந்ததுன்னா ஆப்ரகாம் காலத்துலேருந்து வந்தது. நீங்கள் ஜெனிசிஸ் 17 சாப்டரில் படிச்சிங்கனாக்கா தேவன் வந்து ஆப்ரகாமை அழைக்கும் போது அவருக்கு அந்த உடன்படிக்கை பண்ணுறாரு, நீ என்னுடைய ஜனம் அப்படின்றத உடன்படிக்கை பண்ணும்போது ஆப்ரகாமுக்கு அந்த விருத்தசேதனை அங்கே செய்கிறாரு. ஸோ அப்போது ஆக்சுவலாக அங்கே ஆப்ரகாம் அப்படின்றது வந்து ஆப்ரகாம் அப்படின்னு சொல்கிற அந்த பேரம் மாறுது. ஸோ அதே மாதிரி இவங்க எட்டாவது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜீசஸ்ன்ற பேரம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து ஜீசஸ் பொறுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பேர் கொடுக்கப்படுது. Matthew 1:21 அவருக்கு இயேசு என்ற நாமும் பேரிடுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் ஜான் தி பேப்டிஸ்டோட பேர் கூட Luke 1 இருக்குது. அப்போ இவங்க எட்டாவது நாள் விருத்த சேதனை பண்ண போகும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு பேர் கொடுத்தாங்க, ஜீசஸ் பேர் கொடுத்துட்டு அந்த விருத்த சேதனை அங்கே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 7 days கழித்து 8th day அந்த லாவில் பிரகாரம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 40 days கழித்து இவங்க என்ன பண்ணணுனாக்கா பியூரிஃபிகேஷன்ன்ற ஒரு ரிச்சுவல் இவங்க எருசலேமுக்கு பண்ணாங்கன்னு இருக்குது. ஸோ இந்த குழந்தை பிறந்து விருத்த சேதனை பண்ணுறது வந்து எருசலேம் ஆலயத்துக்கு தான் போய் பண்ணணும்னு இல்லை, இங்கே பெத்லகேமில் கூட சில சினாகாக் சபைகளெல்லாம் இருக்கும், அங்கே கூட பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரிச்சுவல் பண்டிகை மட்டும் பண்ணணுனாக்கா நேராக இங்கே எங்கே தான் போகணும், ஜெருசலேமில் இருக்கிற டெம்பிளுக்கு தான் போகணும். ஸோ அப்போ 40 days கழித்து இந்த ஸ்திரீயை போகிறாங்க, மேரி போகிறாங்க. இது வந்து லெவிட்டிகஸில் இருக்குது, எழுதி வச்சுக்கலாம், வாசிக்க வேண்டியதில். Leviticus 12:3-4 லேவியாகும் 12வது அதிகாரம் 3-4 வசனங்களில், அப்புறம் 12வது அதிகாரம் 6-8 வசனங்கள். இதில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா இவங்க ஒரு ஆண் குழந்தைய பெண் குழந்தைய பிறந்த உடனே 40 days இவங்க என்ன ஆகிறாங்கனாக்கா அன்கிளீன் மாதிரி அது. ஸோ அந்த 40 days கழிச்ச பிறகு இவங்க போய் என்ன பண்ணணும், இவங்க அந்த பியூரிஃபிகேஷனுக்காக புறா வசதி இருந்தாக்கா ஆடு என்ன பண்ணலாம், இவங்க பலி கொடுக்கலாம். ஸோ அப்போது மேரிக்கு என்ன இல்லைங்க வசதி இல்லை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க புறா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பியூரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம கலாச்சாரப்படி அங்கே செய்கிறாங்க. ஸோ 40 days கழித்து போயிருப்பாங்க மேரி, போயிட்டு அந்த இது செய்கிறாங்க. ஏன்னா இங்கே வசனம் இருந்துச்சுங்களா சிஸ்டர், எருசலேமுக்கு எருசலேமுக்கு கொண்டு போனார்கள்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம Verses 25-35 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே எருசலேம் போகும்போது அங்கே என்ன நடந்தது அப்படின்னாக்கா அங்கே வந்து இவங்க இயேசு கிறிஸ்து விருத்த சேதனை பண்ணிட்டாங்க, எட்டாவது நாளில் அந்த பேர் வச்சுட்டாங்க, அது ஆப்ரகாமுடைய உடன்படிக்கைக்குள்ளே வர்றார் இயேசு கிறிஸ்து, அது நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் மேரியோடைய பியூரிஃபிகேஷனுக்காக இவங்க ஜெருசலம் போகிறாங்க. ஜெருசலம் போகும்போது அங்கே வந்து ஒரு மனுஷன் இருக்கிறார், சிமியோன் அவர் பேர், சிமியோன்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருக்கு வந்து தேவன் வந்து என்ன சொல்லியிருந்துருக்கிறனாக்கா கிறிஸ்துவை நீங்கள் பார்க்குற வரைக்கும் நீ சாக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்கலாங்க 25-35 வரைக்கும். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தது. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாண முறைமையின்படி
செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஸோ இந்த சிமியோன் வந்து ஒரு ப்ராஃபஸி மாதிரி சில விஷயங்களும் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிமியோனை பற்றி சொல்லும்போது, ஜெருசலேமில் ஒரு மனுஷன் இருந்தார், அவர் பேர் சிமியோனு. அவர் நீதிமானும் தேவபக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா, இது இந்த ஒரு நீதிமான் அப்புறம் ஒரு தேவ மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு நல்ல கிரேட் மாதிரி இல்லைங்களா? எல்லாருக்குமே அந்த இப்போ பரிசியர் வேத பரகெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த நாமம் கொடுக்கப்படல. அப்படின்னா என்னென்னா, சிலர் வந்து நீதிமானாக இருப்பாங்க ஆனால் தேவபக்தி இருக்காது. சிலருக்கு தேவபக்தி இருக்கும் ஆனால் நீதிமானாக இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு ரைச்சியஸாக இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஏசாவை பற்றி பைபிளில் வாசிக்கும் போது ஏசாவை எப்படி இருக்காருன்னா, அவர் நியாயமாக இருந்தார். அதாவது அவருடைய சேஷ்ட புத்திர பாக்கியத்தை என்ன பண்ணிடுறாரு, யாக்கோபுக்கு கொடுத்துட்றாரு. அந்த அவர் அப்பத்துக்காக அவர் கொடுத்துட்றாரு. ஸோ அப்பாவுக்கு கொடுத்தவுடனே அது ஏமாத்தாமல் என்ன பண்ணிட்டார், இவர் அந்த சேஷ்ட புத்திர பாக்கியத்தை கொடுத்துட்டார். யார், ஏசா. ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லை, அவர்கிட்ட தேவபக்தி இல்லை. ஸோ அதாவது இப்போது அந்த சேஷ்ட புத்திர பாக்கியன்றது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது, ஆனால் அந்த பக்தி இருந்திருந்தாக்கா அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், அதை கொடுத்துருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இஸ்ரேல் வம்சத்தை விட்டுட்டார், ஆனால் ஆப்ரகாமுடைய அந்த சந்ததியை விட்டுட்டார். கானானில் இருக்கிற ஸ்திரீகளை விரும்பி அவர் போயிட்டார். ஸோ அவர் அவர்கிட்ட இருந்தது என்னங்கோ, நீதி இருந்துச்சு ஆனால் தேவ பக்தி இல்லாத இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் பரிசியர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, தேவ பக்தி இருந்தது, நீதி இல்லை. சார், தேவ பக்தியெல்லாம் ரொம்ப இது பண்ணி நினைப்பாங்க, பக்தி மன காமிப்பாங்க, ஆனால் என்ன கிடையாது, நீதி கிடையாது. ஆனால் இந்த மனுஷங்கிட்ட என்ன இருக்குதுங்க, நீதியாகவும் இருந்திருக்கிறாரு, தேவ பக்தியில் ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஆலயத்தில் எப்போவுமே இருந்ததில்லை, ஆனால் இவருக்கு ஆலயத்தில் ஜீசஸ் இவர் என்ன பண்ணோம், கிரைஸ்டை இவர் பார்க்குவாருன்றதுனால தேவனுடைய ஆவினால் இவர் என்ன ஆகிக்கிறாரு, நடத்தப்பட்டிருக்கிறாரு. ஸோ தேவன் அவரை உணர்த்திருக்கிறாரு, யார் வந்திருக்கிறாரு, கிரைஸ்ட்டு வராரு, ஜீசஸ் வந்திருக்கிறாருன்றத உணர்ந்தவுடனே மேரியை ஜோசஃபை பார்த்தவொடனே அவர் என்ன பண்ணார், அந்த குழந்தையை கையில் வாங்குறாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இவர் தான் கிரைஸ்ட் மெஸ்ஸாக இருக்க போகிறாருன்னு ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அப்போ என்ன பண்ணுறாரு, சில ப்ராஃபஸர்ஸ் சொல்கிறாரு. ஸோ யில் பி அ லைட் டு தி ஜென்டைல்ஸ்னார், புறஜாதியார்களுக்கு என்னப்பார், ஒளியாக இருப்பாருன்னார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இவர் இஸ்ரேலுக்கு மாத்திரம் இல்லை, ரட்சகர் இல்லை, உலகத்துக்கே ரட்சகராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராஃபஸியை அவர் அங்கே மேரிக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் நிமித்தம் அநேகர் விழுவதற்கும் எழுந்திருக்கிறது இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அநேகர் இவர்னால என்னிடுவாங்க, விழுந்துடுவாங்க, அநேகர் இவர்னால எழுந்திருப்பாங்க. அப்படின்னா இங்கிலீஷில் பார்க்கறது, சம் வில் ரைஸ் இன் க்ளோரி அண்ட் சம் வில் ஃபாலினர். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்டைல்ஸ்க்குனா இருக்குது, இவர்னால எல்லாருக்கும் ஒளி இருக்குது. ரெண்டாவது வந்து இவர்னால யாரெல்லாம் இவரை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அவரை ஃபாலோ பண்ணுறாங்களோ, தே வில் ரைஸ் இன் க்ளோரி, அவங்க என்ன வாங்குவோம், மகிமைக்கு வருவாங்க. யாரெல்லாம் இயேசுவை ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ, த வில் ஃபால், ஏன்னா விழுந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு தீர்க்கதரிசனம் ஆல்ரெடி சொல்லப்பட்ட பழைய பண்ணி, நீங்கள் 60வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா ஏசாயில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி லேட்டர்னா மேத்யூவில் 3:2-10-11 கூட, மற்ற 3வது அதிகாரம் 10-11 யோவான் ஸ்நேகன் சொன்னார். ஸோ அவர் வந்து கோடாரி என்ன பண்ணியிருக்கிறாரு, மர வேற வச்சுருக்கிறாரு. ஸோ கண்ணி கொடுக்காத மரம்லாம் என்ன ஆகிடுவாங்க, வெட்டி உண்டு அக்னியில் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் தீர்க்க தேசமாக சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால் இந்த சிமியோன் வந்து அவரை பார்த்துட்டு அவரை தூக்கி குழந்தைய தூக்கிட்டு அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இவர் புறஜாதியார்களுக்கு ஒளியாக இருப்பார், என் கண்கள் ரச்சனத்தை கண்டது, புறஜாதியார்களுக்கு ஒளியாக இருப்பார் இவர். இவர் நிமித்தம் அநேகர்னா வாங்கோ நூலு வாங்கோ அநேகர் இழந்திருப்பாங்கோ மகிமை அடிவாங்கோ அப்படின்னு சொன்னார்.
அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார், என்ன அப்படின்னாக்கா, உன்னுடைய ஆத்மாவை என்ன வாங்குவோம், ஒரு உருவ பட்டையை உருவ குத்தும் அப்படின்னு சொல்லிட்டார் மேரிக்கு. இந்த குழந்தையை பார்த்துட்டப்போ, இந்த குழந்தையாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து, 30 வருஷத்துக்கு கழிச்சு, 33 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்ன்றத அவர் அங்கே சொல்லிட்டார். ஸோ ஒன்று புறஜாதியார்களுக்கு ஆசீர்வாதம், இன்னொன்று இஸ்ரேலில் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆசீர்வாதம், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நாசம் அடைவார்கள். அப்புறம் மேரியை வந்து மேரியோடய இருதயத்தை என்ன பண்ணுவோம், ஆத்மாவை பட்டையும் குத்தும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது என்ன அப்படின்னாக்கா, அப்போ மேரிக்கு சீராக புரிஞ்சிருக்காது என்ன சொல்ல வர்றாருன்னு, புரிஞ்சிருக்காது. பட் என்ன ஃபேக்ட் ரியலாக நடந்துச்சுனாக்கா, இயேசு கிறிஸ்து லாஸ்ட்டில் அவர் கொடுமை கொடுத்து அவர் சாகடிக்கும் போது மேரியோட கண்கள் என்ன இருந்துச்சுங்க, இதை பார்த்தது. மேரி கண்ணு முன்னாடியே ஒரு பெத்த தாய் இல்லையா, 10 மாதம் வந்தாங்கோ, அந்த தாய் என்ன பண்ணிக்கிறாங்கோ, இவரை கண்ணு முன்னாடியே அவர் சாகுறது, அவரை கொடுமை கொடுக்குறத பார்க்கும்போது அவருக்கு அவங்க மனசு எப்படி இருக்கும், இல்லை பட்டையோ உருவ குத்துனதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த குழந்தைய வாங்கி 40 நாள்லேயே அது சொன்னார். ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் 36-40 வரைக்கும் இன்னொரு ஸ்திரீ அன்னாள் பற்றி பேசுகிறாங்க. ஸோ தேவனுடைய கிருபையும் அவர் மேலே இருந்தது, ஞானத்தினால நிறைந்தது, ஆவியில் பலன் கொண்டது. இப்போ இந்த இடத்துல இந்த அன்னால் வந்து எதுவும் தீர்க்க தரிசனமான விஷயம் எதுவும் சொல்லப்படலைங்க, அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லப்படல. ஸோ இவங்களை பற்றி சொல்லும்போது என்ன அப்படின்னாக்கா, இவங்க எப்போவுமே அந்த ஆலயத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே சிமியோன் வந்து ஆலயத்தில் இருக்க மாட்டார், ஆனால் இயேசு வந்த உடனே அவர் ஆலயத்தில் என்ன வர்றாரு. ஸோ அவர் இயேசு கிறிஸ்து பார்க்குற வரைக்கும் அவர் சாக மாட்டாருன்னு சொல்லப்பட்டிருந்தது. பட் இந்த ஸ்திரீ வந்து எப்போவுமே உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணின்னு ஆலயத்தில் இருந்துருக்குறாங்க. இந்த ஸ்திரீ வந்து தீர்க்க தரிசனமாக எதுவும் சொல்லப்படல. ஆனால் இந்த ஸ்திரீயை பற்றி சொல்லும்போது 84 இயர்ஸ் இவங்க வாழ்ந்துருக்குறாங்க, அதாவது 7 இயர்ஸ் ஹஸ்பண்டோடு இருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுக்குது, 7 வருஷம் கணவனோடு இருந்துக்கிறாங்க. அப்போ இது என்னன்னாக்கா, ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணலாம். எப்படின்னாக்கா, இந்த ஸ்திரீயை வந்து இஸ்ரேலருக்கு என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். ஸோ இஸ்ரேலுடைய கன்சோலேஷன், அவங்களுடைய ஆறுதலுக்காக இவங்களும் என்ன பண்ணாங்க, காத்திருந்தாங்க. இப்போ எப்படி இஸ்ரேல் கம்பேர் பண்ணலாம்னா, இஸ்ரேல் வந்து மொத்தமாகவே வந்து 12 கோத்திரம் இல்லைங்களா, 12 கோத்திரம் இந்த 7 வருஷம் இவங்க ஸ்திரீ ஹஸ்பண்டோட இருந்திருக்கிறாங்க. அப்படின்னாக்கா இந்த 7 × 12 பார்த்தீங்கன்னாக்கா 84 வருது. ஸோ இவங்க மொத்தமாக வாழ்ந்தது 84 வயசு. இப்போ 7ன்றது என்னென்னா, இஸ்ரேலில் இவங்க வந்து ஹஸ்பண்டோட இருந்திருக்கிறாங்க. இப்போ 7னாக்கா ஒரு பர்ஃபெக்ட் நம்பரு. அப்போ தேவனோட இவங்க என்ன இருக்கிறாங்க, ஒரு பரிபூர்ணமாக சில வருஷங்கள் ஹஸ்பண்டு. தேவன் சொல்ல, நான் உங்களை நாயகராக என்ன பண்ணிக்கிறேன், எகிப்துலேருந்து நான் கொண்டு வந்தேன். அப்போ இஸ்ரேலுக்கிட்ட தேவனோட ஆசீர்வாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவன் இவங்களை கைவிட்டுட்டார், இவங்க விடோ ஆகிட்டாங்க. இஸ்ரேலுக்கு யாரும் இல்லை, தேவனே நாயகராக இல்லை, இவங்க கைவிடப்பட்டாங்க. அப்போது இவங்களுக்கு இப்போ என்ன வேணும், இவங்களுக்கு தேவனே வேணும், அந்த கன்சோலேஷன் வேணும். அந்த ஒரு இயேசு கிறிஸ்து வந்தால் தான் இவங்களுக்கு என்ன வரும், மறுபடியும் தேவன்கிட்ட இவங்க கிட்ட சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்புக்காக இவங்க காத்து நடந்துக்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் சேர்ந்துட்டாங்களோ அவங்க தேவன்கிட்ட போயிட்டாங்க, சேராதவங்க அழிஞ்சு போயிட்டாங்கன்னு நம்ம முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த வசனங்களில் பார்த்தோம். ஆகையால் இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இவங்க வாபஸ் எங்கே போயிட்டாங்க, நாசரேத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆலயத்தில் நடந்த கலாச்சாரங்கள்லாம் முடிச்சுட்டு ஆலயத்துக்கு போயிட்டாங்க, நாசரேத்துக்கு போயிட்டாங்க. பட் ஆக்சுவலாக என்ன நடந்ததுனாக்கா, இந்த லூக் இதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்கள் பேசப்படல. ஸோ நம்ம மேத்யூவில் இருக்குது ஆக்சுவலாக, ஏன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கொடுக்கப்படல, நம்மளே கலெக்ட் பண்ணணும். லூக்லேருந்து இது வரைக்கும் கரெக்டாக வந்துச்சு குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஆர்டர்னா இயேசு மரியாள், ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட் சாப்டர்லலாம் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகனுடைய பர்த் வரைக்கும் தேவதூதன் எலிசபெத்துக்கிட்ட பேசுறது,
யோவான்சனன் பிறப்பு, அப்புறம் மரியாள் கிட்ட பேசுறது, இதெல்லாம் ஆர்டராக வந்தது. அதுக்கப்புறம் இவங்க என்ன வராங்க, பெத்லேமுக்கு வராங்க, அங்கே குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் ஆர்டர் வருது. அவர் 8 வயசில் வித்தியாசத்தை செய்கிறது, அதுக்கப்புறம் 40 டேஸில் பியூரிஃபிகேஷன் எடுக்கிறது, அப்புறம் சிமியன் மீட் பண்ணுறது, இப்போ அண்ணா மீட் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, நமக்கு இந்த செகண்ட் சாப்டரில் கொடுக்கப்படல, பட் மேத்யூவில் இருக்குது. என்ன நடந்துச்சு, அந்த சாஸ்திரிகள் வந்து பார்க்குறாங்க இல்லையா, அந்த ராஜாக்கள்ன்றமே சாஸ்திரிகள் வந்து பார்த்துட்டு சில கிஃப்ட்ஸுங்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஏரோதுக்கு என்ன வருது, இந்த விஷயம் தெரிய வந்து ஏரோது என்ன பண்ணுறாரு, சிறு குழந்தைங்கள்லாம் சாகடிக்கிறாரு. ஸோ அதனால் இவங்க எங்கே வர்றாங்க, எகிப்துக்கு போயிடுறாங்க. எகிப்துக்கு போயிட்டு வாபஸ் என்ன வர்றாங்க, வரும்போது என்ன ஆகிறாங்க, நேராக நாசரத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த அந்த இன் பிட்வீன் வர அந்த இன்ஃபர்மேஷனு யார் கொடுக்கல, லுக் கொடுக்கல. ஸோ டேரெக்டாக இவங்க எங்கே போயிடுறாரு, நாசரத்துக்கு போயிடுறாங்கன்னு கொடுத்துக்கிறாரு. ஆனால் இவங்க நாசரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குதுனாக்கா, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நடந்திருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனு இங்கே லுக் கொடுக்கலன்றதை நம்ம பார்க்குறோங்க. அது மேத்யூ செகண்ட் சாப்டரில் இருக்குது, நம்ம பார்த்து படிக்க போகிறதில்ல. அண்ட் அப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, ஜீசஸோடைய அந்த 12 இயர்ஸ் பற்றி பேசப்படுது. 41லேருந்து 52 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கனாக்கா, ஜீசஸோடைய 12 இயர்ஸ். இருந்துவிட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த சாப்டர் வந்து இங்கே முடியுது. இதுக்கப்புறம் 12 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் என்னன்றதை நமக்கு பைபிளில் கொடுக்கப்படல. பட் இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இயேசுவானவர் அதிக அதிகமாக ஞானத்துலேயும் தேவ கிருபையிலையும் விருத்தி அடைஞ்சார். கிரீவ் அப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ டே பை டே என்ன அவர் வளர்ந்தார் அப்படின்றது இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இங்கே இந்த வசனங்களை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபீஸ்ட்டு போகும்போது, பாஸ் ஓவர் ஃபீஸ்ட்டு இதெல்லாம் நடக்கும்போது, ஒரு 7 டேஸ் ஃபீஸ்ட் நடக்கும் இஸ்ரேலில். இந்த ஃபீஸ்ட்டுகளுக்கு இவங்க போவாங்க, இவங்க வருஷம் வருஷம் போகிறது. யூதர்கள் என்ன வாங்க, எங்கே இருந்தாலும் ஜெருசலேமுக்கு போவாங்க. ஸோ இது வந்து இயேசு பிறந்ததுலேருந்து என்ன இருக்குது, ஒரு 2-3 வருஷம் கேப் விட்டுட்டு மிச்ச கண்டினியூவாக என்ன இருக்கிறாங்க, இவங்க போயிருக்கிறாங்க. எகிப்து போயிட்டு வரதுல விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி கண்டினியூவாக ஒரு இடத்துக்கு போயிட்டு போயிட்டு வரும்போது அந்த ஏரியா, அந்த ஏரியாவோட லே அவுட் எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும் இவங்களுக்கு. ரூட்டில் என்ன ஆகிடும், ஒரு 12 இயர்ஸ் ஓல்டு பாய் எப்படி இருப்பார், நல்லா, அதோ ஜீரஸு ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீங் இருக்கிறதுனால தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. ஸோ அதனால் அவர் 3 டேஸ் என்ன மிஸ் ஆகிடுறாரு அங்கே. ஸோ அது இல்லாமல் நியாயப்பிரமாணப்படி 12 வயசுக்கு வந்து அவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களாக ஆயிடுறாங்க. 12 வயசு வந்த உடனே அவங்க நியாயப்பிரமாணத்து பிள்ளைகள் மாதிரி நியாயப்பிரமாணத்தில் கை கொள்றதுக்கு அந்த அந்த ரைட்ஸ் எல்லாம் வந்துடுது. ஸோ அதனால் இவங்க என்ன வராங்க, ஆலயத்தில் போயிட்டு அவங்க போதிக்கிறது கேட்குறாரு. யூரன்ஸில் என்ன பண்ணுறாரு, கேள்விகள்லாம் அவங்களுக்கு கேட்குறாரு. ஸோ அவங்க என்ன ஆயிடுறாங்க, இவங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அங்கிற போதகர்கள்லாம். அப்புறம் இவங்க வந்துடுறாங்க, 3 டேஸ்க்கு வந்துடுறாங்க, அந்த பண்டிகை ஃபீஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இவங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயேசு மிஸ் ஆகிக்கிறது தெரியல. ஸோ எப்படி மிஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜீசஸ் வந்து
அங்கே இவங்க ஒரு ஊருக்கு போகிறாங்கோ, ஒரு பண்டிகை டைமுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு கேங்கோடு போவாங்க ஆக்சுவலாக, இல்லைங்களா? எல்லா ஃபேமிலியெல்லாம் போவாங்க, அப்புறம் நேபர்ஸ் அக்கப்பக்கம் எல்லாம் சேர்ந்து தான் போவாங்க, யூதர்கள் எல்லாம் சேர்ந்து தான் போவாங்க. இப்போ ஜீசஸ் வந்து எல்லாருக்கும் என்ன இருந்திருப்பார், ரொம்ப க்ளோஸாக ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. ஜீசஸ்னால் எல்லாருமே கூட்டிகிட்டு கூட கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க, அப்படி மேபி அப்படி இருக்கலாம். ஸோ அதனால் இவங்க என்ன ஆலோசனை பண்ணியிருக்கலாம்னா, ஜிஎஸ் அவங்க கூட இருந்திருப்பாங்க, இவங்க கூட இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு விட்டுட்டு இருப்பாங்க. பட் ஜிஎஸ் அங்கேயே ஸ்டே ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் மூணு நாள் எப்படி விட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னா, மேபி ஒரு நாள் என்ன இருக்கும், தெரிய வந்திருக்கும் ஃபஸ்ட் டேவே அவர் வரல அப்படின்ட்டு. ஸோ இல்லைன்னா ட்ராவலில் வந்திருப்பாங்க. இப்போ போய் ஒரு ஒருத்தர் வீட்டுக்கும் இப்போ ஃபோன் பண்ணலாம் கேட்க முடியாது இல்லையா, அவர் இருக்கிறாரெல்லாம் கேட்க முடியும், இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவீங்க, மறுபடியும் அகெயின் ட்ராவல் பண்ணும், வேறு வேறு சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள ட்ராவல் பண்ணுவேன், எல்லோரையும் விசாரிக்கணும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்கும், இது 3 டேஸாக இருக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னன்னாக்கா, மேரிக்கு வந்து வேறு பசங்களும் என்ன இருக்கிறாங்க, ஜிஎஸ் பிறந்ததுக்கப்புறம் வேறு பசங்களும் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அது ரொம்ப ஒரே குழந்தையாக இருந்திருந்தாக்கா அவங்க மேலே ஃபோக்கஸ் இருந்திருக்கோம், இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லோரும் மேலேயும் அவங்க பார்வை இருந்ததுனால ஸோ அவங்கள மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆகையால் ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க வந்து போய் கேட்டு, நீ ஏன் இப்படி பண்ண, நானும் அவங்க அப்பாவை தேடணுமானா, நீங்கள் ஏன் என்ன தேடினீங்கோ, என் பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வந்தது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன இல்லை, அது புரியல. பட் என்ன நடந்துச்சோ அது மைண்டில் வச்சுக்கினாங்க. அதுக்கப்புறம் நேசரத்து பண்ணார். ஸோ நேசரத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, நமக்கு அதுக்கப்புறம் வசனங்கள் எதுவும் கொடுக்கப்படல. பட் என்ன நடந்ததுன்னா, அவரோட அப்பா வீட்டில் இருந்து கார்பெண்டர் ஒர்க் பண்ணி ஃபேமிலியை ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. ஸோ அதையால் இந்த லூக் செகண்ட் சாப்டரில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்டுடைய அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து அவர் ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்மளுக்கு 2வது அதிகாரத்தில் இருக்குது. ஸோ அதையால் இது ஒரு சின்ன பாடம் தான். நீங்கள் வீட்டில் போய் இந்த லூக்கு 2வது அதிகாரத்தை மறுபடியும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரியெல்லாம் புரியும். காட் பிளஸ் யூ ஆல். தேவ் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து கிளாஸ் இருக்காது, டியூஸ்டே இருக்கும் மேத்யூ நம்ம கண்டினியூ பண்ணால். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே அது வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் வரதுனால இன்றைக்கி நம்ம கிளாஸு கேன்சல் பண்ணலாம், அதுக்கப்புறம் அஸ்யூஷுவல் அமைக்கலாம். ஸோ தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.